அதாவது ஐஎஸ்டிவாதிகளுக்கும் உங்களுக்கு ஏதாவது தொடர்புகள் இருக்கான்னு கேட்டால் உங்களோட பதில் எப்படி இருக்கும்? நாங்கள் எந்த விதமான உத்தரவும் கிடையாது, நாங்கள் எந்த காரணங்களும் அனுமதிக்கிறதும் இல்லாது. அது இஸ்லாமும் அல்ல, இஸ்லாத்துக்கும் ஐஎஸ்க்கு இந்த தொடர்பும் கிடையாது. தெளிவா நாங்க சொல்றோம், இப்போ அவங்க முஸ்லீம்கள் வந்து பேர்ல வாழ்றவங்க மாத்திரம்தான், ஐஎஸ்க்கும் தொடர்பு இல்லை. என்ன பொறுத்தளவுல இஸ்லாத்துல இந்த சந்தர்ப்பத்திலேயும் யாரையும் கொள்றதுக்கு அனுமதி கிடையாது. ஆகவே இஸ்லாம் ஒரு விலாயசை என்ற பொருள் யாராவது சில தெரிந்து கொண்டு செஞ்சாங்கன்னா அவங்க முஸ்லீம்களோட அவங்க எங்களுக்கு இந்த சம்மந்தம் கிடையாது. ஆகவே நாங்க இந்த காலம் அனுமதிக்கப்படுறதும் இல்லை. எங்களால் எங்களுடைய சக்தியை பயன்படுத்தி அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாங்க அவங்களை கண்டுபிடிச்சு மொத்தமா இந்த நாட்டோடு அழிக்கிறதுக்கு இந்த விஷயம் அவ்வளவு நாங்க செய்வோம். நாங்க இந்த அதுதான் எந்த வழியில இப்ப இங்க வந்தாங்க ஏன்டா இருக்கிற இருந்த இடமெல்லாம் முஸ்லீம்களுடைய பகுதியில் தான் இருந்துருக்காங்க. நாங்கள் உணர்றோம் இப்படி ஒரு நிலைமை இல்ல. ஆகவே இது அவங்க ஆகவே நாங்க இது தொடர்பில் நாங்கள் மிகவும் கவலை அடைகிறோம். நாங்க மிக முக்கியம் கடுமையா இருக்கோம் இந்த விஷயத்தில். ஆகவே அரசாங்கம் அரசாங்கத்துற கடைகள் அரசாங்கம் இன்கெழுதின் எல்லாமே தலையிட்டு யாரெல்லாம் சம்பந்தமோ அவ்வளவு பேரும் நாங்க கைசப்பட்டு மொத்தமாக இலங்கையில இலங்கையில இது இல்லாமக்கிறதுக்கு இன்னும் நாங்க செய்வோம். ஆகவே இந்த வகையில நாங்க அனுமதிக்க மாட்டோம். எந்த துறவும் கிடையாது, இதுக்கு எனக்கு துறவும் கிடையாது. எனக்கு மாத்திரமல்ல நாங்கள் எந்த முஸ்லீம் தலைமையில துறவரிக்கு கொண்டு போட்டோம். நாங்கள் அனுமதிக்கவும் மாற்றமே கண்டு நடத்திருக்கோம் நாட்டிலே. அதாவது முஸ்லீம் தொடர்பான ஆக்கள் ஆக்கள் கூடுதலான ஆக்களை தான் இதுல பிடிச்சிருக்கு. அது அது என்ன முழுக்க முஸ்லீம் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. அடிப்படையில கிடைக்கிற தாவலின் அடிப்படையில தான் பிடிச்சிருக்கிறது. ஆகவே அது அவங்க இன்டெலிஜென்ட் சும்மா பிடிச்சிருந்த சொல்ல தாவலாம் பிடிச்சிருக்காங்க. அவங்க விசாரிச்சு கொண்டிருக்காங்க. விசாரணை அடிப்படையில இப்ப ரெண்டு பிடிச்சி மூணு பிடிச்சி அஞ்சு பிடிச்சி எனக்கு இதுவரை மறந்துவிடும். 24 பேர் கைது செஞ்சிருக்கு. 24 பேரை கைது செய்ய முடியாது, தேடி கொண்டு சொல்றாங்க. ஆகவே அவங்க அவங்களுக்கான நான் இன்றைக்கு ஆர்மி இன்டெலிஜென்ட் அவங்க அவங்க செக்யூரிட்டி பிஜி கமாண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கமாண்ட் டிஐஜி சீனியர் டிஐஜி எல்லாம் கூப்பிட்டு ஈஸ்டர்ன் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் டிஸ்கஷன் வச்சுன்னா ஈஸ்டர்ன் பாயிண்ட்ஸ் எந்த பாகத்தில் இருந்தாலும் கடுமையான நடவடிக்கைகள் சொல்லிக்கிறது. எந்த இதுவும் காட்டக்கூடாது, உடனடியாக கை செய்யப்பட வேணும். அதுக்கு முழு ஒத்துழைப்பு அவங்க எல்லாருமே சொல்லிக்கிறோம். அதில் நாங்கள் பூர்ண சப்போர்ட்டை கொடுப்பேன். நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அதில் எந்த கவர்னா மேக்சிமம் அவர்தான் இந்த குரூப்புக்கு லீடர் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இலங்கையை கோஆர்டினேட் பண்ணிக்கிறது ஜஹரான் ஜஹரான் மௌலவின்னு சொல்றவர். மௌலவியா ஜஹரான் அவரு காத்தாங்குடிதான் சொந்த ஊர். அவரு கல்யாணம் கட்டிக்கார் குர்ரான் அல்ல. அவரு தான் நேற்று அவருடைய அவர் இருந்துதான் டெமட்டை கொடுங்க வாடகைக்கு விட கிட்ட இருந்திருக்காரு. அவரு போன எலெக்ஷன்ல என்ன தோக்கடிக்கிறதுக்கு அவர்கள் மேடம் கூட்டி எனக்கு அப்படிங்க. நான் ஒரு முஸ்லீம் இல்ல, நான் வேண்டாம், நான் இந்த ரவுஃப் மொழி தைவான் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாரும். அதுக்காக நான் அவங்களோட குரூப் நான் முஸ்லீம் இல்லையே எனக்கு ஓட் பண்றது ஹராமன்னு சொல்லி மேடே ஓட்டு பேசி அவர் தான் என்ன தோக்கடிச்சவர். அம்பேத்கர் ஓட்டால் நான் தூத்தன அவர் தான் அது காரணம். அவர் என்னோட எதிர்தான் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் எனவே அவர் எதிரி அவரு அவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணது அழிக்கிறது. பட் எனவே நான் எதிர்பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளவு தூரத்துக்கு அவர் இந்த இன்னொரு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது.